சக்சஸின் இனிய வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டு வால்யூம் பார்த்துருக்கோம். அந்த வால்யூம்க்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய சில க்வெஸ்சனும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி ரெண்டே நிமிஷத்தில் வந்து நம்ம செம்ம போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 வருடத்தில் ரூபாய் 800 ஆகவும் 4 வருடத்தில் ரூபாய் 840 ஆகவும் உயர்கிறது எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து 3 வருஷத்தில் வந்து 800 ரூபாயாக மாறுது, 4 வருஷத்தில் 840 ரூபாயாக வந்து உயருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வட்டி வீதம் அதோடய மதிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 3 வருஷத்தில் 800 ரூபாயாக அந்த அமௌண்ட் வந்து மாறுது, 4 வருஷத்தில் 840 ரூபாயாக வந்து மாறுது. ஸோ இப்போ 3 வருஷத்தில் 800 ரூபா, 4 வருஷத்தில் 840 ரூபா. ஸோ கேட்குறது வட்டி சதவீதம். இப்போ வந்து நமக்கு வந்து R வந்து கேட்டிருக்காங்க, R வந்து தெரியல இப்போ. ஸோ சிம்பிளான ஒரே ஒரு ஃபார்முலா, R இஸ் ஈக்குவல் டு இந்த 800 வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த 840 வந்து பின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஆர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணணும், பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 100, சரிங்களா. பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 100. ஸோ இதில் வச்சு அப்ளை பண்ணுங்கள், 840 ரூபா மைனஸ் 800 ரூபா டிவைடட் பை 800 ரூபா, சரிங்களா, இன்ட்டு 100 இன்ட்டு 100. பாருங்கள், இப்போ 840 மைனஸ் 800 40 ரூபா டிவைடட் பை 800 இன்ட்டு 100, 00 அடிச்சிச்சு, 00 அடிபட்டு போச்சு. இப்போ 4 2 8 20 2 100 4 4 5 20. ஸோ 8 5 40 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 5%. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 5%. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 வருஷத்துலேருந்து ரூபாய் 800 ஆகும், 4 வருஷத்தில் வந்து 840 ஆகும் உயருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 3 வருஷத்தில் வந்து 800, 4 வருஷத்தில் 840. இப்போ ஸோ சிம்பிளான ஒரே ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தேவை, பி மைனஸ் ஏ பை ஏ இன்ட்டு 100 இதில் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா சம்மோட ஆன்சர் வந்து 5% வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் செம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 605 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 665.50 ஆகவும் உயர்கிறது எனில் அந்த தொகைக்கு கிடைக்கும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அமௌண்ட் இருக்குது, அது வந்து 2 வருஷத்தில் 605, 3 வருஷத்தில் 665.50 மாறுது, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க, கூட்டு வட்டியில் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், அதே மெத்தேடு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டோட மதிப்பு வந்து ஏ, 2 வருஷம் எடுத்துக்கலாம், ஏ வந்து 2 வருஷம், அடுத்தது பி வந்து 3 வருஷம், ஆர் வந்து நமக்கு தெரியல. இப்போ ஏவோட மதிப்பு என்ன, 605 ரூபா. அப்போ ஏவோட மதிப்பு வந்து 605, பியோட மதிப்பு வந்து 665.50, ஆர் தான் வந்து நமக்கு தெரியல. இப்போ சேம் அதே மெத்தேடு அதே ஃபார்முலா பாருங்கள், ஆர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 100. ஸோ இந்த மதிப்பை இதில் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ போன சம் மாதிரியே தான் பாங்க, பியோட மதிப்பு வந்து 665.50 மைனஸ் ஏவோட மதிப்பு வந்து 605 டிவைடட் பை ஏவோட மதிப்பு வந்து 605 இன்ட்டு 100, சரிங்களா, இன்ட்டு 100. இப்போ
சிக்கோல்ட்டு 665.50 605 போயிடுச்சுன்னா அதோடய மதிப்பு என்னது 60.50 டிவைடட் பை 605 × 100 சரிங்களா 665.100 வந்து இப்போ கிடச்சிச்சு. இப்போ இந்த வந்து பாயிண்ட்ஸில் இருக்குது, இந்த மதிப்பை நாம் வந்து முழு எண்ணாக வந்து மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 100 இதோடு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 60 50 சரிங்களா, 100 மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து 2 டிஜிட் வந்து தள்ளி பாயிண்ட்ஸில் இருக்குது, 100 மல்டிப்ளை பண்ணும்போது அது முழு எண்ணாக மாறிடும். டிவைடட் பை 605. இப்போ 605 6050 வந்து அடித்து பார்த்திங்கன்னா 10. ஸோ ஆன்சர் வந்து 10% வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 2 வருஷத்தில் 605 3 வருஷத்தில் 665.50 வந்து உயருது எனில் அந்த தொகை கிடைக்கும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ வந்து 2 வருஷம், பி வந்து 3 வருஷம், அப்போ ஆறு வந்து நமக்கு தெரியல. அந்த ஏவோட மதிப்பு வந்து 605, பியோட மதிப்பு 665.50. ஸோ சேம் போன செம்மில் பார்த்தா அதே ஃபார்முலா இதில் வச்சு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அதோடய விடை வந்து நமக்கு வந்து 10% கிடைக்கிது. இதுதான் வந்து சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையை 3 வருடத்தில் 4% வட்டி வீதத்தில் ₹1200 தனி வட்டியாக கிடைக்கிறது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, 3 வருஷத்தில் வந்து 4% வட்டி வீதத்தில் ₹1200 வந்து தனி வட்டியாக கிடைக்கிது. அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ஏ. ஸோ இது வந்து ஏவோட மதிப்பு. இது வந்து ஆன்சர்லேருந்து இந்த சமம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 10116. பியோட மதிப்பு வந்து 10720. சியோட மதிப்பு வந்து 10616. டியோட மதிப்பு வந்து 816. சரிங்களா, ஸோ இந்த சம் வந்து நீங்கள் வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சி அந்த மதிப்பை வந்து வச்சு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆன்சர்லேருந்தே இந்த சமுக்கான விடையை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனி வட்டி என்ன கொடுத்துருக்கான், 3 வருஷத்துக்கான தனி வட்டி அவனே கொடுத்துருக்கான். 3 வருஷம் 4% 1200 வந்து தனி வட்டியாக கிடச்சிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ பாருங்கள், 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1200 வந்து கொடுத்துருக்கான். அடுத்தது 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200, அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நம்ம 2 வருடத்தில் கிடைக்க கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 2 வருடத்துக்கான தனி வட்டியை கண்டுபிடிப்போம். சரிங்களா, தனி வட்டியை கண்டுபிடிங்க. இப்போ 2 வருஷத்துக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 3 சரிங்களா இன்ட்டு அந்த மதிப்பு 1200. இப்போ நமக்கு 2 வருஷத்துக்கான தனி வட்டி கிடச்சிரும். 1 3 3 4 12 இப்போ 2 வருஷத்துக்கான மதிப்பு வந்து 800 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, 2 வருஷத்துக்கான மதிப்பு 800 என்றைக்கும். ஸோ இருக்கக்கூடிய ஆன்சரில் 800 இதுக்கு நியரஸ்ட்டாக தான், ஸோ கொஞ்சம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வேறுபடும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். இதில் இருக்கிற ஆன்சர்லேயே எது நியரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 816 தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப நியரஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகும், இது வந்து ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, அதுலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மை வச்சு தனி வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். 3 வருஷம் கொடுத்தான், 2 வருஷத்துக்கான தனி வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 800 வந்து கிடச்சிருக்கு. என்றைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற மதிப்பு டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 816. 800 பக்கத்தில் இருக்க மதிப்பு வந்து 816. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக வந்து சம்மோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ₹10,000 அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்கிறது எனில் 15 ஆண்டுகளுக்கு பின் அசலின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ₹10,000 அசலு, ஒரு 10,000 வந்து அசலு, கூட்டு வட்டி வீதத்தில் 5 வருஷத்தில் வந்து 2 மடங்காக வந்து உயர்கிறது எனில் 15 ஆண்டுகளுக்கு பின் அசலின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மதிப்பு இருக்குது, இந்த மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, 10,000 வந்து அசலு, 5 வருஷத்தில் 2 மடங்காக உயருது, 15 வருஷத்துக்கு மீன் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ஒரே ஒரு நிமிஷம் ஆகும் இந்த சம்போட பாருங்கள். 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்தில்? 5 வருஷத்தில். சரிங்களா, 5 வருஷத்தில் எத்தனை மடங்காகுது? 2 மடங்காக ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனில் 15 வருஷம், இதே மாதிரி 15 வருஷம் நாம் வந்து போடணும். 5 வருஷத்தில் 2 மடங்குன்னா எவ்வளோ? 20,000 ரூபா வந்து மாறுது. 10,000 வந்து 5 வருஷத்தில் 20,000 ரூபா மாறிடுச்சு. அடுத்தது இந்த 20,000 இன்னொரு அஞ்சு வருஷத்தில் 2×4 4 மடங்கு 40,000 ரூபா வந்து மாறுது. அடுத்தது இந்த 40,000 இன்னொரு 5 வருஷத்தில் 80,000 ரூபா மாறுது. 4×8 80,000 ரூபா மாறிடுது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம அவன் என்ன சொல்லியிருக்கான், 15 ஆண்டுகளுக்கு பின். அப்போ இங்கே ஒரு 5 வருஷம் ப்ளஸ் இங்கே ஒரு 5 வருஷம் ப்ளஸ் இங்கே ஒரு 5 வருஷம் மொத்தம் 15 வருஷம் வந்து கிடச்சிருச்சுக்கு. 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 இப்போ நமக்கு 15 வருஷம் கிடச்சிருச்சு. 15 வருஷம் கிடச்சிருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான், 15 ஆண்டுகளுக்கு பின் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ அசலோட மதிப்பு வந்து 80,000 ரூபா. சரிங்களா, 15 வருஷத்துக்குள்ள வந்து நமக்கு 80,000 ரூபா வந்து அசல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் தான் வந்து இப்போ டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடில் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சேம் அதே சம், ஒரு குறிப்பிட்ட அசல் கூட்டு வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகுது, எனில் அதே வட்டி வீதத்தில் 8 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்ன என்ன கேட்டிருக்காங்க, 15 வருஷத்துக்கு அப்புறம் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ 15 ஆண்டுகளுக்கு அடுத்து 8 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பும் வந்து நமக்கு கொடுக்கல. போன டைம் வந்து அசல் கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் வந்து மதிப்பு கொடுக்கல, வெறும் மடங்கு ப்ளஸ் அதோட ஆண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபா எடுத்துக்கலாம். ஸோ நம்மளே வந்து ஒரு 100 ரூபா எடுத்துக்கலாம். 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 மடங்காகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து 8 மடங்கு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ 100 ரூபா 15 வருஷம், 15 வருஷத்தில் 2 மடங்குனா எவ்வளோ? 200 ரூபா. அடுத்த ஒரு 15 வருஷம், சரிங்களா, 2×4 400 ரூபாயாக மாறிடுது. அடுத்த ஒரு 15 வருஷம், 4×8 சரிங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சு, 800 ரூபா. 100 ரூபா வந்து 800 ரூபாயாக 8 மடங்காக வந்து மாறிடுச்சு. இப்போ எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எத்தனை ஆண்டுகள் கிடச்சிருக்கு, 1 15 2 15 3 15. இப்போ நமக்கு 5×3 45 சரிங்களா, 45 வருஷத்தில் அதோட மதிப்பு வந்து 8 மடங்காக வந்து மாறுது. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து டைமை வந்து சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ப்ளஸ் அதோட அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஷார்ட்கட்டில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.